கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய இதங்கள் மார்ச் 26. பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் அப்போஸ்தலர் 1:8. கிறிஸ்துவ மதத்தின் ஆவி எதையும் ஆக்கிரமித்து திரட்டக்கூடியதாக இருக்கிறது. மெய்யான விசுவாசிக்கு இந்த சுவிசேஷம் ஒரு கொள்கையை, ஒரு கட்டுப்பாட்டை வைத்து மிக உன்னதமான உணர்வுடைய ஊக்குவிக்கிறது. இந்த சுவிசேஷம் அதிக உத்வேகம் தந்து ஒரு மெய்யான தீபமாகி மற்ற யாவரையும் பிரகாசிக்க செய்கிறது. இது அணையாத விளக்காக எரிந்து கொண்டே இருக்க வேண்டியது. அந்த உணர்வு குன்றிவிட்டால் அனைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். எனவே ஊழியத்தை குறித்து சொல்லுகின்ற இடத்தில் நீங்கள் முத்திரையாக பெற்ற ஆவியை அணைத்து போடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கக்கூடிய காதுள்ள எவனும் கேட்க தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு மகிழக்கூடிய நற்செய்தி நமக்கு கிருபையாக இப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பணி கர்த்தருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை, அவருடைய சிறுமந்தையை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஆபரணங்களை வேட்டைக்காரன் இறை தேடுவது போல நாம் தேட வேண்டும். இவர்கள் சத்தியத்தில் பிரகாசம் அடைந்தவர்களாய், சத்திய தெளிவுள்ளவர்களாய், ராஜ்யத்தில் தங்கள் மீட்பரோடு கூட உடன் சுதந்திரராக இருப்பதற்கு தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் என்பதே. ஆமேன்.